Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிறு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழிலை இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா பெரிய அளவுல வந்து சக்சஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியா இருந்து வீட்ல இருந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தொழில் வந்து பெஸ்டாவே இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீ டைம்ல இந்த தொழிலை வந்து செய்யலாம். பொருளை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது தினமும் லாபம் எடுக்கலாம். இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில பார்க்கறது முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்தீங்கன்னா தயிர் தயாரிக்கிற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயிர் வந்து அதிகமாக தினமும் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில், ஃபேக்ட்ரியில், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தயிர் ரெடி பண்ண நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. பால் வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதில் வந்து உரமோறு ஊற்றிட்டு 8-9 மணி நேரம் கழித்து தான் வந்து தயிர் வந்து கிடைக்குது. இவ்வளோ ப்ராசஸ்லாம் இப்போ அதிகமாக யாருமே பண்ணுறதில்ல. டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் போயிட்டு தயிர் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வெஜ் ஹோட்டல்லையும் சரி பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் கண்டிப்பாக வந்து தயிரும் இருக்கும். தயிர் அந்தளவுக்கு ஒரு முக்கிய இடத்துல வந்து இருக்குது. தயிரை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது தினமும் நம்ம வருமானம் வந்து எடுக்கலாம். இந்த தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா இடவசதி அதிகமாக வேண்டாம். வீட்டில் இருக்கிற கிச்சனில் நீங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிவிட்டு டேபிள் மேலே வச்சு ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடவசதி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மூலப்பொருள், மூலப்பொருள் பார்த்தோன்னா இதுக்கு பால் மட்டும்தான் போதும். பாலை வந்து மதிப்பு கொட்டும் போது தயிர் வந்து கிடைக்குது. தயிர் பேக் பண்ண பேக்கிங் கவர் இல்லைன்னா சின்ன சின்ன பாக்ஸில் வந்து பேக் பண்ணி பாக்ஸ் மேலே வந்து அலுமினியம் ஃபாயிலெலாம் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். ரெண்டு டைப்பில் வந்து ப்ராடக்ட்டை பேக் பண்ணிக்கலாம். இந்த பொருள் இருந்தாலே போதும். பால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் காய வச்சுட்டு வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் வந்து உரமுறை ஊற்றணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு ஆறிடக்கூடாது. வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காலையில் நமக்கு தயிர் வந்து ரெடி ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பாக்ஸில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயிலாக வச்சு பேக் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் ரெடி பண்ண எவ்வளவு செலவாகணும்னு பார்த்தோம்னா 50 ரூபாய் வந்து செலவாகுது. தயிரை ரெடி பண்ணி ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 100 ml பேக் பண்ணவும் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 10 பேக்கெட் வந்து கிடைக்குது. 100 ml பேக்கெட்டை ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். 10 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 100 ரூபாய் வந்து கிடைக்குது. ஒரு லிட்டருக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 1500 ரூபாய் லாபம் வந்து எடுக்கலாம். இந்த தொழிலுக்கு பெரிய பெரிய மிஷின்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலருந்தே நம்ம வருமானம் வந்து எடுக்கலாம். ரெடி பண்ணி இந்த ப்ராடக்டை தயிர் பாக்கெட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், சின்ன சின்ன கடையில், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லாம் சேல்ஸ் பண்ணலாம். கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஆர்டர் எடுத்து அவங்கக்கிட்ட பேக்கெட்லாம் பண்ணாமல் அப்படியே பல்க் சப்ளைவும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.